ஸோ கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ வீ கேன் எக்ஸ்பெக்ட் த கால் ஃபார் அப்படிங்கிறது வந்து வெரி சூன், ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்னிங் பேட்ச் அப்படிங்கிறது 6:30 8:30 அப்படிங்கிறது, ஈவினிங் பேட்சும் அதே மாதிரி 6:30 8:30. ஆனால் நமக்கு 9:30 பேட்ச் மாத்திரம் 9:30 1:30 வரைக்கும் நமக்கு வந்து லென்த்தியாக கிடைக்குது. ஸோ நம்ம வர்றவங்கலாம் ஸோ 9:30 வர வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பேட்சை வந்து இன்னும் கொஞ்சம் திறன்பட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ பிளான் அப்படிங்கிறது 100 நாள் செயல் திட்டம் அப்படிங்கிறது நம்ம தொடங்கியிருக்கிறோம். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது நாளையிலேருந்து. இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது எப்போ இருந்து? நாளையிலேருந்து. ஏன்னா இன்றைக்கி டெஸ்ட் இருக்கிறனால, ப்ரிப்பரேட்டி டெஸ்ட் இருக்கிறதுனால இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நாளையிலேருந்து இதோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்க, இன்றைக்கி திங்களா செவ்வாய்க்கிழமை, ஸோ நாளை புதன்கிழமை. அப்போ ஞாபகம் வச்சுங்க, அந்த 100 நாள் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் என்னென்ன அப்படின்னா 100க்கு 100 மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறது அந்த 100 நாளோட ஃபோக்கஸிங். ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஆறு ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், 100க்கு 100 வாங்க வைக்கணும். அதே மாதிரி ஜிகே அப்படிங்கிறதுல 100% அப்படிங்கிறது வந்து நம்ம மதிப்பெண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். இதை நீங்களும் மைண்ட் செட் பண்ணுங்கள், சரியா? நம்ம எதை வந்து மைண்ட் செட் பண்ணுறோமோ, எதை வந்து திரும்ப திரும்ப தியானிக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். அதான் நான் சொன்னேன், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். அது கூட தியானத்தை குறித்து தான் சொல்லுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். தியானம் தியானம் தியானம். தியானம்னா என்ன? போய் சாமியாராக சொல்லலை. தியானம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கேன் கிரியேட் சக்ஸஸ், அந்த விஷயத்தை அடையணுங்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை குறித்தே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ குரூப் 2 கால் ஃபார் ஆகுதுன்னு வச்சுங்க, இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல இந்த வாரத்தில் ஆகுதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு 6000 போஸ்ட் வச்சுங்களே, அதில் ஒரு போஸ்ட்டை நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு போஸ்ட், அது எந்த போஸ்ட்? நான் ஏற்கனவே உங்கள்ட்ட எழுதி வாங்க சொன்னேன், எனக்கு இதுதான்ப்பா முனிசிபல் கமிஷனர் தான், எனக்கு வந்து ACTO தான், 6 DCTO தான், 6 ASO தான், 6 வந்து எனக்கு வந்து இந்த போஸ்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று, அப்போ இந்த 100 நாள் அப்படிங்கிறது பிளான். அதிகபட்சம் கால் ஃபார் பண்ணலேருந்து 25 நாள் சொல்லியிருக்காங்க. நாம் 1 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கோம், 6 வருஷமாக படிக்கிறவங்களும் இருக்கிறோம், 6 மாதமாக. அதே மாதிரி இப்போ 3 மாதமாக படிக்கிறவங்களும் இருக்கிறோம், இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளாக படிக்கிறவங்களும் இருக்கிறோம். ஸோ இது இதிலேருந்து பாசிட்டிவ் ஃபாஸ்ட் எவ்வளோ காலம் நம்ம படிச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை. இனிமேல் அப்படிங்கிறது 100 நாள். அந்த 100 நாள் அப்படிங்கிறத திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பெஷலி 9:30 to 10:30 1 hour தான், கரெக்டாக 1 hour. 9:30 to 10:30 சிறப்பு வகுப்பு என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் 10:30 to 1:30 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம். எப்போவுமே 9:30 to 10:30 வரைக்கும் 3 segmentation இருக்குது. அந்த 1 hour நம்ம 3 பிரிக்கிறோம், திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. முதல் 15 நிமிடம், சரியா, ஃபஸ்ட்டு 15 நிமிஷங்கிறது குரலின் குரல், தென்றலின் குரலின் குரல், குரல் அப்படிங்கிறது திருக்குறள், அந்த குரல் அப்படிங்கிறதோட குரல் இருக்கணும்னு சொல்கிறோம். அதாவது மொத்தம் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எத்தனை அதிகாரம்? ஆனால் வள்ளுவர் எழுதுனது 133 அதிகாரம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாட தலைப்பில் 25 அதிகாரம், ஒரு நாளைக்கு 1 அதிகாரம், 10 குறள் தான், சரியா? 10 நிமிஷம் அதோட பொருள் சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிடம் எக்ஸ்ட்ரா பேசணும்னா 15 நிமிஷத்தில் முடிச்சிடணும். 10 குறள் அப்படிங்கிறது 15 நிமிஷத்தில் அந்த குறளை அன்னைக்கே படிக்க வச்சு ஸோ திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறது. அடுத்த 15 நிமிஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிறதுல அடுத்த 15 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். என்ன இருக்கும்? ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த எடுத்துக்காட்டுக்கு மணிப்பூர் எழுதி போட்டுருக்காங்களா, எழுதி போட்டுருக்காங்களா இல்லையா? மணிப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி அறிவோம். இந்த பக்கம் ஃபாதர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பு வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு சிறப்பு வகுப்பு ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கும். ஸ்டாட்டிக்கு ஜிகே, அது ஒரு 15 நிமிஷம், ஹாஃப் அன் ஹவர் போயிடுச்சா? அடுத்த 1/2 hour கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த 1/2 hour என்னப்பா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ 10:30 முடிச்சுட்டு 10:30 to 1:30 1:30 வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ரிப்பரேட்டி டெஸ்ட். இப்போ நீ அடுத்து எழுத போகிற 9வது டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன்ஸ் அப்படி நடத்த ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரி அப்படிங்கிறது வந்து சண்டே வந்து உங்களுக்கு சிறப்பு வகுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஈவினிங் அதே மாதிரி ஒவ்வொரு ஈவினிங் வந்து 8:00 to 9:30 வரைக்கும், 8:00 to 9:30 வரை 1.5 hour பிளான். இது அகாடமி பிளான், சரியா? 1.5 hour என்ன பண்ணுறோன்னா, அதே திங்கள் புதன் வெள்ளி என்ன, செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை என்ன அப்படிங்கிறது பிளான் அனுப்பியிருக்கோம். ஒரு ஆள் வேகமாக பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? அந்த 1.5 hours அப்படிங்கிறது திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில். ஸோ குவிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, என்ன இருக்குது திங்கள் புதன் வெள்ளி என்னப்பா இருக்குது? ஸோ அதே மாதிரி சிறப்பு வகுப்பு அப்படிங்கிறது திங்கள் புதன் வெள்ளி வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் சிறப்பு வகுப்பு, தமிழ் ஆர் இங்கிலீஷு சிறப்பு வகுப்பு.
செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமையில் குவிஸ் இருக்கும் அந்த 8 to 9 அப்படிங்கிறது குவிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் சரியா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டென்டேட்டிவ் அப்படிங்கிறது பிளான் வச்சுருக்கிறோம். அப்போ என்றைக்கு வந்து அப்போ சிறப்பு வகுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷாக இருக்கட்டும் அது தமிழாக இருக்கட்டும் ரெண்டு சிறப்பு வகுப்பு வந்துடுது. ரெகுலர் பேட்ச்லேயும் உங்களுக்கு தமிழ் நடத்துகிறோம் ரெகுலராக, 8வது போர்ஷன் என்ன 9வது டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன்ஸ் நடத்துகிறோம். சரி, அதை நான் அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட பார்க்காம இருந்தீங்களா? இப்போ சொல்லணும்ல, ஏதாவது சொல்லணும்ல, பார்த்து பார்க்க மட்டும் செஞ்சிங்களா? நான் திங்கள் புதன் வெள்ளி என்னென்னு கேட்டுகிட்டே இருக்கேன், ஒருத்தரோட பேச மாட்டேங்கிறீங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷு சிறப்பு வகுப்பு, தமிழ் ஆர் இங்கிலீஷு சிறப்பு வகுப்பு. செவ்வாய் வியாழன் சனிக்கிழமையில் என்னது குயிஸ், வினாடி வினா. அன்னன்னைக்கு என்ன நடத்துகிறோமோ, அன்னன்னைக்கு நடத்துறது மீன்ஸ் காலையில் 6:30 பேட்சுக்கு நடத்துறதும் இருக்கும், அதுக்கப்புறம் 9:30 பேட்சுக்கு நடத்துறதும் இருக்கும், ஈவினிங் வந்து 6:30 பேட்சுக்கு நடத்துறது இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நடத்தினது, அதுக்கு முந்தின வாரம் நடத்தினது, இந்த வாரம் நடத்தினது, மூணு ரீகால் அவங்க நீங்கள். ஏன்னா அவங்க 6:30 பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 போயிட்டுருக்கு, காலையில் 6:30 பேட்சுக்கு உங்களுக்கு 8 போயிட்டுருக்கு, 8 முடிஞ்சு இன்னைக்கு சரியா, அவங்களுக்கு 7 போயிட்டுருக்கு. அப்போ 6, 7, 8 ரிவிஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த 100 நாள் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப காலையில் படிக்க வேண்டியது, ஈவினிங் வந்து அதை அப்படியே ரீகால் பண்ண வேண்டியது, குவிஸுங்கிற பேரில் நல்லா படிக்க வச்சு ரீகால் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் செயல்படுறதோட நம்மளும் இன்னும் கொஞ்சம் அகாடமி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணி அடிக்கிறோம். அப்போ காலையில் 9:30 to 10:30 வரைக்கும் இருக்கக்கூடியதில் திங்கள் புதன் வெள்ளி ஒரு பிளானு, செவ்வாய் வியாழன் சனி ஒரு பிளானு. அப்போ எல்லா நாளுமே குரலின் குரல் இருக்குது. மொதல் 25 நாள் அந்த குரலின் குரல்ன்றத 25 அதிகாரத்தை முடிச்சிருது. அந்த 25 அதிகாரத்தை 25 நாளில் முடிச்சுட்டு அடுத்து 75 நாள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 3 முறையாவது ரிவிஷன் கொடுத்துருது சரியா. அதே மாதிரி அடுத்தடுத்த இந்த செவ்வாய் வியாழன் சனிக்கிழமையில் குரலின் குரல் எல்லா நாளும் வந்துடுது. அடுத்தப்பில் ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு நாள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு நாள், ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு நாள், எல்லா நாளும் ஸ்ட்ராட்டஜிக்கே கிடையாது, ஒரு நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு பேருமான்னு கேட்டால் இல்லை, இந்த வருஷத்தில் மட்டுமே 3 கொஸ்டின் சொன்னோம். அப்போ போன வருஷம் இருக்குல்லையா, அதுக்கு முந்தின வருஷம் இருக்குல்லையா, எப்பப்போல்லாம் நடந்திருக்கோ அப்போ உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின். ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின்? 15 கொஸ்டின். 15 நிமிஷம் 15 கொஸ்டின் வேகமாக ரீகால் பண்ணிக்கிறோம். நம்ம 15 கொஸ்டினை 15 ஆக்கிறதில்ல, 150 ஆக்குவோம். கூடுதலாக விஷயம் பேசுவோம், நிறைய பேசுவோம், ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் பேசுவோம், 150 ஆக்குவோம். இதெல்லாம் நீங்கள் இது வந்து மாண்டேட்ரி. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி படிங்க. இப்போதைக்கு 8 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 8 டெஸ்ட்லேயே உங்களுக்கு 800 கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் இருக்குது, அப்படி தானே இருக்கா இல்லையா? அதுபோக சிறப்பு வகுப்புன்ற 150 இல்லையா, என்னச்சா 40, அப்போ 800, 1200 கொஸ்டின் இருக்குது. எத்தனை கொஸ்டின் இருக்குது? 1200 கொஸ்டின். அதுக்கு முன்னாடி படித்தவங்கட்டும் ஒரு 20 கொஸ்டின் இருக்குது, அதுக்கு முன்னாடி படித்தவங்கட்டும் ஒரு 20 கொஸ்டின் இருக்குது, அப்புறம் சிறப்பு சிறப்பு தேர்வுன்னு இருக்குது. குறைஞ்சபட்சம் 10,000 to 20,000 கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் இருக்கும். இப்போவுக்கே நம்மகிட்ட 1 இயர் ட்ராவல் பண்ணுறவங்கட்ட ஒரு 20,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது போக இன்னொரு 100 நாளில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். அது போக நம்ம டெஸ்ட்டு ஸ்பெஷல் டெஸ்ட் நேற்று வச்சோமா, தமிழ் வச்சோங்கப்பா, 90 கொஸ்டின் அனுப்பியிருந்தாங்களா? எத்தனை கொஸ்டின்? 90 கொஸ்டின். நான் டிஃபிகல்ட் லெவல் பார்த்தேன், மினிமம் ஒரு 30%லேருந்து 20% வரைக்கும், 20 to 30% டிஃபிகல் லெவல் இருக்குது. வெறும் 8 தொகையில் மட்டுமே, வெறும் 8 தொகையில் மட்டுமே, 8 தொகையில் எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குன்னு நம்ம நடத்திருக்கிறோம், அந்த டெக்ஸ்ட்டு எடுக்கிறோம். இது ஜென்ரல் நடத்தியாச்சு, என்ன நடத்தியாச்சு ஜென்ரல், இது ஒரு டெஸ்ட். இதே 8 தொகையில் டெக்ஸ்ட்டு மட்டும் ஒரு டெஸ்ட் அடிக்கணும். டெக்ஸ்ட்டு மட்டும் என்ன இருக்குது, நம்ம எஸ்சிஆர்டியில் என்ன இருக்குங்கிறத நடத்தணும். அப்போ நீங்கள் எதுவுமே மிஸ் ஆகாது. உங்களுக்கு இன்னொன்று, குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரை இந்த கட்டாய தமிழ் தேர்ச்சி அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் கிடையாது, அதனால் அதை பற்றி நீங்கள் இப்போ மைண்ட் செட் பண்ணவே வேண்டாம். இந்த மாதம் முழுவதுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஃபோக்கஸ் தான் சரியா, குரூப் 4 படித்தாலும் குரூப் 2 ஃபோக்கஸ் தான். ஏன்னு கேட்டால் குரூப் 1 பொறுத்தவரை குரூப் 2 பொறுத்தவரை அந்த கட்டாய தேர்ச்சிங்கிற வார்த்தை வேணாம், இப்போதைக்கு வேண்டே வேணாம். ஏன்னா ப்ரிலிம்ஸில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 100 கேள்வி இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ படிச்சுங்க. தமிழ் வேணுமா, தமிழை நல்லா படிச்சுங்க, இங்கிலீஷ் வேணுமா, இங்கிலீஷ் நல்லா படிச்சுங்க சரியா. நம்மகிட்ட ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், தமிழும் நல்லாயிருக்கும் இங்கிலீஷும் நல்லாயிருக்கும். ஏன்னா வெயிட்டேஜ் வந்து இங்கிலீஷ் நல்லாவே நம்ம இதில் நிறையா பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம். குரூப் 4க்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போத் ரெண்டுமே இருக்குது, என்ன இருக்குது, அந்த தேர்ச்சியும் இருக்குது, 40% மார்க்கும் வாங்கி ஆகணும், ப்ளஸ் என்ன ஆகணும், மார்க் ஸ்கோரிங்க்கு எடுத்துக்கிறான் வச்சுக்கிறான், அதனால் தமிழ் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம், தமிழ் அதிகமாக பேசிகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. மெயின்ஸில் தான் நமக்கு தமிழை கொண்டு வச்சுருக்கிறான் குரூப் 2ல, அதுவும் ரொம்ப எளிமையான விஷயம் தான், அதை பற்றி நம்ம மீன் பண்ணவே வேணாம், அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப திரும்ப படிக்கக்கூடியது நல்லா படிச்சுங்க. மேத்தமெட்டிக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரியா. 8, 9 அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பேப்பரில் நம்ம பார்க்கும்போது 8, 9 அதிகமாக வந்துட்டு இருந்துச்சா? ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் எது அதிகமாக வந்துட்டுருச்சு? 8, 9 அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி நடத்துறது. ஸோ நல்லா படிச்சுங்க. இந்த 8வது டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறோம், எக்கனாமிக்ஸுக்கு அப்புறம் வந்து INM படிச்சிருக்கிறோம், INM அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன படிச்சிருக்கோம், சயின்ஸு, சாரி மேத்ஸ் படிச்சிருக்கிறோம். மேத்ஸ் சிம்பிளிஃபிகேஷனா தமிழில்,
5 to 9 எட்டாம் வகுப்பு 5 to 9 இது முடிச்சதுக்கு அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முழு தமிழ் டெஸ்ட் இருக்கும் சிறப்பு தமிழ் வகுப்பு நடத்துறோம்ல அப்ப எட்டாம் வகுப்பு மட்டும் முழு தேர்வு நடத்தணும் இப்ப ஏழாம் வகுப்பு முழு தேர்வு எழுதுனீங்கல்ல முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம்னு தனித்தனியா எழுதுனீங்களப்பா அதுக்கப்புறம் முழு தேர்வு எழுதுனீங்க ஏழாம் வகுப்பு அது மாதிரி எட்டாம் வகுப்பு மட்டும் ஒரு முழு தேர்வு இருக்கும் செய்யுள் ஃபுல்லா உரநடை ஃபுல்லா இலக்கணம் ஃபுல்லா சேர்த்து ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுங்க டெலகிராமில் லிங்க் அனுப்பலையோ டெலகிராம் ஸோ டெலகிராமில் லிங்க் அனுப்பிவிடுங்க ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த பிளான் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் நாளையிலேருந்து புதன்கிழமையிலேருந்து ஏன்னா இன்றைக்கி டெஸ்ட் இருக்கிறனால வேண்டாம் குழப்ப வேண்டாம் ஸோ சரியாக 11 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க 11 மணிலேருந்து 12:30 அடிச்சிருக்கணும் 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் 100 150 கேள்வி 180 90 நிமிஷம் 180 கேள்வி 1.5 மணி நேரம் தான் ஆப்ஷன் தானே நாளில் ஒன்று தானே டிக் பண்ண போகிறதெல்லாம் இல்லை என்னப்பா வேகமாக தான் ஒர்க் பண்ணணும் ஸோ நேற்று 50 கேள்விகளை கேட்டிருந்தோம் நான் வேகமாக 10:00 ஆச்சு இன்னும் ஒரு 1/2 hour நம்ம எடுத்துகிட்டு போவோம் சரியா ஒரு 45 மினிட்ஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம் அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவோம் இன்றைக்கே குரல் ஆரம்பிச்சிரும் குரல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிரும் ஒரு 5 குரலாவது படிச்சிருவோமே என்னப்பா ஒரு 5 குரலாக அதனால் இன்றைக்கி குரல் படிக்கிற நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் என்ன படிக்கணும் இல்லை எல்லா நாளும் குரல் இருக்குல்ல எல்லா நாளும் குரல் இருக்குது நேற்று எத்தனை கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 50 கேள்விகள் அந்த 50 கேள்விகள் நம்ம ரிசர்ச் அசிஸ்டன்ட் என்ன புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீமாவது எழுதி வச்சுக்குவாங்க இது எந்த இதுலேருந்து கேட்டிருக்கான் யூனிட்டாக எழுதி வச்சுக்குவாங்க 50வது கேள்வி இந்த யூனிட்டு அல்லது இந்த தலைப்பில் கேட்டிருக்கான் அப்படின்னு கொஸ்டின் பேப்பரை கூட எழுதலாம் கூட சரி இன்றைக்கி என்ன நம்ம வந்து விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை கேர்ள்ஸில் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்த்தவங்க விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை பார்த்தவங்க சொல்லுங்கள் ஒரு பெண் அம்பு விடுவது போல் இருந்துச்சா ஆமாம் ஒரு பெண் அல்ல படம் கரெக்டு தான் படம் பார்த்து கதை சொல்லுங்க ஒரு பெண் வந்து அம்பு விடுவது போல தான் அந்த படம் அனுப்பியிருந்தோம் ஆனால் என்ன சொல்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது ஆர்த்தி பார்த்து கூட வசி மாறாது இன்றைக்கி விடியும் வேளையில் விடு சார் பார்க்கலன்றவங்க மனசாட்சி அடிப்பில் கை தூக்குங்க மனசாட்சி அடிப்பில் கை தூக்குங்க நான் பார்க்கல சார் சரிங்க பாய்ஸில் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கல பார்த்துடாதுங்க என்ன கார்த்தி பார்த்துடாத அதான் பார்த்துடாதேன்னு சொல்கிறேன் ஜெயிச்சிருவேன் முதல்ல உட்காந்துட்டு இரிட்டேட் பண்ணக்கூடாது இப்படிலாம் மெனக்கெட்டு அனுப்புகிறோம் ஒன்று அது நான் அனுப்பினப்போ காலையில் 6:30 அனுப்பிட்டேன் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கு டெலகிராமில் அனுப்பியிருக்கு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கு சரியா எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கிறோம் தயவுசெய்து பாருங்கள் யாராவது ஒரு நாள் வாசிங்க என்னது ஒரே குறிக்கோளாக பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரே குறிக்கோள் மொத்தம் மெதுவாசிப்பா ஒரு 5 பாயிண்ட் இருக்கும் அந்த பெண் அம்பு விடுவது போல் ஓவியம் எங்கே கண்டுபிடிச்சாங்க பிம்பேட்கா எங்கே இருக்குது மத்திய பிரதேஷ் ஏதாவது ஒன்று அனுப்புகிறோம் நல்ல விஷயம் தானே அனுப்புகிறோம் நான் பஞ்சாங்கம் அனுப்புனேன் ஜோதிடமாக அனுப்புனேன் ஆனால் அதை பார்ப்போம் நம்ம ராசியெல்லாம் அனுப்பணும்னு வச்சுங்க அப்பாடா கன்னி ராசி இன்றைக்கி என்னடா இருக்குது அதெல்லாம் அனுப்புனா சூப்பராக பார்ப்போம் ஹரி பயங்கரமாக சிரிக்கிறேன் லீவு கேட்டேன் நேற்று யார்கிட்ட கேட்டேன் மேம்கிட்ட கேட்டுட்டியா தப்பிச்சிட்டேன் சரி ஓகே சூப்பர் ஆனால் இதெல்லாம் பார்க்கணும் சொல்லுப்பா ஒரே குறிக்கோளா என்ன குறிக்கோள் ஒரே குறிக்கோள் 1857 ஏன் தோல்வி அடைஞ்சி ஒரே குறிக்கோள் இல்லை ஒரே குறிக்கோள் இல்லை குறிக்கோள் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது வித்தவுட் பிளான் வி கான்ட் டூ அச்சீவ் எனி திங் ஒரே குறிக்கோள் இருக்கணும் இந்த குரூப்பில் அடிச்சே ஆகணுங்கிற ஒரே குறிக்கோள் இருக்கணும் இந்த எஸ்ஐயில் அடிச்சே ஆகணுங்கிற ஒரே குறிக்கோள் இருக்கணும் நீங்கள் என்ன போட்டித் தேர்வுக்காக தயாராக இங்கே வந்திருக்கிறீங்களோ அம்மா கவனிங்கப்பா இங்கே பார்க்க சொல்கிற நேரத்தில் பார்க்கல இங்கே பாருங்கள் என்ன இருக்கணுமா ஒரே குறிக்கோள் இருக்கணும் ஒன்று மைண்ட் செட் வச்சுங்க இன்றைக்கி உண்டான ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் ஏர்லி மார்னிங் நீங்கள் பார்த்துருந்தா சுவாரஸ்யம் சரியா இது லேட் மார்னிங்கில் பார்க்குறீங்க சரி அடுத்து வாசிப்பா எல்லையற்ற ஊக்கமா என்ன ஊக்கம் அது நம்ம அகாடமியில் தாராளமாக கிடைக்குது சரியா தாராளமாக கிடைக்குது டெய்லி கிடைக்குது எல்லையற்ற ஊக்கம் 2 3 தளர்வில்லாத நெஞ்சு உறுதி திண்ணியம் சொன்னமா 666வது குறள்ல திண்ணியம் நெஞ்சு உறுதி வேணும் தளரவே கூடாது என்ன வந்தாலும் தளரவே கூடாது அந்த நெஞ்சு உறுதி வேணும் அந்த டிடர்மினேஷன் அப்படிங்கிறது வேணும் டிடர்மினேஷன் சொல்லுப்பா சளைக்காத உழைப்பு வேணும் இன்னைக்கு நல்லா உழைக்கிறது நாளைக்கு அப்படியே படுத்து தூங்குறது சரியா காலையில் நல்லா பிரகாசமாக இருக்கிறது குயிஸுக்கு வராமல் ஓடிடுறது சாயங்காலம் வராமல் ஓடிடுறது அப்படி இருக்கக்கூடாது சளைக்காத உழைப்பு இருக்கணும் 4வது விஷயம் சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை சரியா அப்படிலாம் இருந்தால் வெற்றி கிடைக்காம போயிருமா கடைசியில் என்னமா இருக்கு வெற்றி கிடைக்காமலா போய்விடும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலனா இந்த 5 விஷயத்தில் நீங்கள் மிஸ் ஆகிறீங்க அர்த்தம் அதில் முதல் விஷயமே இன்னைக்கு அனுப்புனதை நீங்கள் பார்க்கலங்கிறத
நீங்க என்ன அந்த லைனுக்கே வரல, வெற்றியாளர்ன்ற லைனுக்கே வரல. அப்போ ஒரே குறிக்கோள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க இன்னைக்கு. சரியா, இந்த தளராத நெஞ்சுரம் அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்க, சளைக்காத உழைப்பு அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்க, நேர்மையான பாதையில் செல்றீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்காம போகாது, கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு முடிக்கிறார். சரியா, அப்போ அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். மச்ச குறி தப்பாது, மச்ச குறி அந்த குறிக்கோள் நம்மளோட எய்ம் அதுவாக தான் இருக்கணும். சரியா, மரம் கிளை இலை அதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த பறவையோட கண்ணாக தான் இருக்கணும். அந்த பறவையோட கண் உனக்கு என்னடா தெரியுது, எனக்கு மரம் தெரியுது, கிளை தெரியுது, கொடி தெரியுது, செடி தெரியுது, இல்லை என்னுடைய பார்வை எதை எய்ம் பண்ணுறேன், அந்த கண்ணை தான் பார்க்குறேன், கண்ணை தான் அடிக்கணும். அதுதான் அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து பார்ப்பாங்க, ஏர்லி மார்னிங் இன்றைக்கி அனுப்பலன்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் டெய்லி அனுப்புறீங்களா சார், ஏதோ ஒரு உத்வேகமாக இருந்துச்சு இன்றைக்கி ஏன் அனுப்பலைன்னு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி ஏன் சார் அப்டேட் பண்ணலன்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி ஏன் சார் அந்த பிளான் படி 9:30 நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் சார் குயிஸில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்பெஷல் தேர்வு 90 கேள்வியாக இருந்துச்சுன்னு கேட்பாங்க. 100 ஆக்கியிருக்கலாமே, 75 ஆகிருக்கலாமே, ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா, 7:20 வரைக்கும் உட்காந்து கரெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். 7:20 வரைக்கும் 7:30 தான் நான் மெசேஜே அனுப்பினேன். உடனே அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடியாச்சு, உடனே யாரும் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் பண்ணலை. ஸோ மைசூர் நானும் மேம் தான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு வச்சுட்டு அதனால என்ன பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சருக்கு ரெடி பண்ணி இதெல்லாம் வந்து உடனே ரெடி பண்ணது. சின்ன சின்ன விஷயங்களை இவ்வளோ அக்கறைப்படும் போது வைக்கும்போது நீங்கள் அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% பார்த்தினா கூட நீங்கள் அந்த ரோட் டு சக்ஸஸில் வந்துடுவீங்க. ரோட் டு சக்ஸஸ், அப்போ நிறைய சீடு இருக்குது, நிறைய வீடு இருக்குது, நல்லா கவனிங்க. நிறைய சீடு நிறைய வீடு, வீடுன்றது நான் சொல்கிற கலைகள், கலைகளை பிடிங்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, இப்போ கலைகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. யாரும் காலையில் அனுப்புகிறோம்னா மெனக்கட்டு அனுப்புகிறோம்னா பார்க்குறதில்ல, குயிஸ் பண்ணோம்னா பார்க்குறதில்ல, அந்த மாதிரி மார்னிங் ஏர்லி அந்த மாதிரி சிறப்பு ஓப்புன்னு சொன்னால் அட்டன் பண்ணுறது இல்லை. அந்த ரிசல்ட் மட்டும் அடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆசைப்படுறது நல்லது, அதை விட அதுக்கு அதிகமாக உழைக்கணும், அதிகமாக உழைக்கணும், சளைக்காத உழைப்பு இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த காலையில் பார்த்து நேரம் பார்த்துருந்தோன்னு சொல்லியிருந்து பார்த்துருந்தா நேரம் ஒட்டடன்னு ஓடிருக்கும், 5 பாயிண்ட்ஸ் எல்லாம் விளங்கியிருக்கும். பார்க்கல சார் என்ன தான் பண்ணுறது, யாரை வச்சு ரிசல்ட் கொடுக்குறது? ரிசல்ட் எடுக்கிறதுக்கு சொல்கிறார் ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கொடுங்க, நான் வந்து சுதந்திரம் தரேன்னு சொல்லி எவ்வளோ விரக்தியாக பேசியிருப்பார் அந்த மனுஷன். ஆனால் அடிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சரியா படிக்கணும். 51வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 51வது கேள்வி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்துக்களும் மற்ற முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சர் சையது அகமது கான். சர் சையது அதே மாதிரி ஒரு புறாவோட 2 கண்கள் மாதிரி சொல்லியிருப்பாரா, ஒரு புறாவோட 2 கண்கள் இதே தான் சொல்லியிருக்காங்க. மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள், மணப்பெண்ணின் சொல்லுங்கப்பா, மணப்பெண்ணா சொல்லுப்பா கார்த்திகேஸ்வரன் இங்கிலீஷ்ல ப்ரோல பரையில பிரைட் எழுதி வச்சுங்க. மணப்பெண்ணுக்கு இங்கிலீஷ்ல தெரியல எழுதி வச்சுங்க, தமிழாக்கம் கூறுன்னு சொல்லி கேட்பான்ல பிரைடு. இன்னொன்று ப்ரைடுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ப்ரௌடுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்னானிம்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, தசாரஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, புரிஞ்சுக்கிறணும். ஓனஸ் ப்ரைடு அப்படின்னு சொல்லுவான், ஓனஸ் ப்ரைடு அது வேற. ஒரு ஒனிடா டிவி விளம்பரத்துக்கு போட்டிருப்பான் பழைய விளம்பரத்தில், கடைசியில் கேட்குதா ஹரி கேட்குதா பேசுறது, ஒனிடா டிவி பார்த்துருக்கியா, ஒரு கொம்பு முளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டி எடுத்துகிட்டு போவார்ல, அந்த விளம்பரம் போடும்போது அவர் கடைசியாக ஒரு ஸ்லோகன் முடிப்பான், யாருக்கா தெரியுமா, ஓனஸ் ப்ரைடு நெய்பர்ஸ் என்வி. ஓனஸ் ப்ரைடு நெய்பர்ஸ் என்வி ஒன்டா டிவிக்கு போட்டிருப்பான் அந்த விளம்பரம். வாங்கினவனுக்கு பெருமையா ப்ரைடு, சரியா, வாங்கினவனுக்கு பெருமை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமை, அதான் என்வி. என்வினா பொறாமைன்னு அர்த்தம். வாங்கினவனுக்கு பெருமையாக இருக்குமா அந்த டிவி வாங்கினவனுக்கு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமையாக இருக்குமா. இப்போ 2 வார்த்தை தெரிஞ்சு வச்சுங்க மீனிங்ஸில். இப்போ ப்ரைடுன்னா என்ன, இங்கே சொன்னதுப்பா பி 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 ப்ரைடு, ப்ரைடுன்னு சொன்னால் பெருமைன்னு அர்த்தம், இந்த இடத்துல என்வினா பொறாமைன்னு அர்த்தம், இந்த இடத்துல பிஆர்ஐடிஇ ப்ரைடுனா தான் என்னது, அதுதான் மணப்பெண். சொல்லுங்க மணப்பெண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல சர் சையது அகமது கான் ஞாபகம் வச்சுங்க. சர் சையது அகமது கான் தோற்றுவித்த இயக்கத்தோட பேர் என்ன, அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் என்ன சொல்லுப்பா ஆர்த்தி, 1882 நீ 1882 ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லு, 1882 சொன்ன தப்பா சொன்ன, ஏதாவது 1882 ஒரு நல்ல சரியான தகவல் சொல்லு. மக்னா கார்ட்டான்னு ஒன்று இருக்கா, லோக்கல் செல் கவர்மெண்ட் இருக்கா, ரிப்பன் பிரபு இருக்காரா, இருக்காரா இல்லையா, எந்த வருஷம்,
18:82 இது 18:75 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கறணும் மூர்வில பிறந்தவர் யாரு தயந்த சரஸ்வதி எந்த வருஷம் 18:24 பிறந்தாரு சரி எப்போ அவர் வந்து அமைப்ப தோற்றுவிச்சார் அந்த ஆரிய சமாஜம் 18:75 18:75 அலிகாரி இயக்கம் 18:75 18:75 தியோசபிக்கல் சொசைட்டி 18:75 அசோசியேட் பண்ணி படிங்க ஒரு கேள்வி தான் முடிச்சாச்சு சார் சையத் அகமது கான் 52வது கேள்வி பார்க்கலாம் நல்லா படிங்கப்பா நல்லா படிங்க கரெக்டாக சொல்லுங்க 52 கீழ்காணும் சொற்பொழிவுகளில் சொற்பொழிவு என்னப்பா இங்கிலீஷில் சொற்பொழிவு சொல்லுமா ஸ்பீச்சா எலக்யூஷனா எலக்யூஷன் அப்படிங்கிறது ஒரேஷன் ஒரேட்டரி குட் ஒரேஷன் ஞாபகம் வச்சுங்க ஃபியூனரல் ஒரேஷன் உங்களுக்குலாம் டீச்சர் நடத்தியிருப்பாங்க ப்ளஸ் டூவில் ஃபியூனரல் ஒரேஷன் இறுதி ஊர்வலத்தில் பேச்சு சூலி ஜூலியஸ் சீசர் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஃபியூனரல் ஒரேஷன் ஆஃப் மார்க் ஆண்டனி அண்ட் மார்க்கஸ் புரூட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கப்பா மார்க் ஆண்டனி மார்க்கஸ் புரூட்டர்ஸ் ஃபியூனரல் ஒரேஷன் அப்படின்னு என்னது இறுதி ஊர்வலத்தில் பேசுறது சொற்பொழிவாத்துறது ஐ கம் டு பரி சீஸ் நாட் டு பிரைஸ் கிம் யார் பேசுனது ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் கிம் இது மார்க் ஆண்டனி என்னங்க நாட் தட் ஐ லைக் டு சீசர் லெஸ் பட் ஐ லவ் ரோம் மோர் இதுதான் மார்க்கஸ் புரூட்டஸ் இதான் பேசுன யாரு இதுதான் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கேள்வி தேரா மன்னா செப்புவதுடையன் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப யார் யாரிடம் கூறியது கண்ணகி பாண்டிய மன்னனிடம் கூறுறது கண்ணகி ம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யார் யார் சூளுரைகள்லாம் பார்த்தோம் இல்லையா பார்த்தோமா இல்லையா சூளுரைகள் புறநானூரில் என்னென்ன சூளுரைகள் இடம்பெற்றிருக்கிறது பார்த்தோம்ல என் கழுத்தில் கிடந்த மாலை அப்படிங்கிறது மாதருடைய இதில் கிடக்கணும் கழுத்தில் கிடக்கணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா யார் சொன்னாரா இல்லையா இல்லை என்னை அவர் பாடாமல் போட்டோம் நான் வந்து என்னோடய வறுமை வந்து பிடிக்கட்டும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படிலாம் சொல்லி சூளுரைகள்லாம் பார்த்தோமா இல்லையா ஏதோ நானும் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் நடத்தாத மாதிரி பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரும் பார்த்துடாதீங்க அதெல்லாம் என்ன படிங்கப்பா தயவுசெய்து புறநானூறு அப்போ எட்டு தொகை இன்றைக்கு உண்டானதில்லை அதில் கேட்டாங்கண்ணா சூளுரை கேட்டிருக்கியாம்மா கேட்டிருந்தாங்கன்னா அப்புறம் இப்படி முளைச்சிட்டு இருக்கீங்க ஒன்று ஒன்று படிச்ச இந்த பாடத்துக்குள்ள தானே எட்டு தொகையில் நடத்தின தானே நான் கேட்குறேன் புறநானூரில் நடத்தின தானே கேட்குறேன் மூன்று பேர் தானே சூளுரை பார்த்தோம் அந்த சூளுரையிலையும் சொல்லுப்பா சோழன் நலங்கில்லி என்ன சொல்லியிருக்காரு பொது பெண்டிர் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த கழுத்தில் என்னுடைய நான் அணிஞ்ச மாலை அவங்க மாலையில் கிடக்கட்டும்னு சொல்லி சூழல் வச்சிருக்கிறார் முதல் நபர் யாரு நெடுஞ்செழியன் என்ன சொன்னாரு சொல்லுப்பா என் குடிமக்கள் கொடுங்கோலன் என்று தூற்றட்டும் ஏன் பாருங்க என்ன என் குடிமக்கள் என்னை கொடுங்கோலன் என்று தூற்றட்டும் கொடுங்கோலன் என்று தூற்றட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நெடுஞ்செழியன் யாருப்பா நெடுஞ்செழியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க தயவுசெய்து படிங்க இப்போ எட்டு தொகை நூல்களை நான் வந்து சூளுரைன்னு ஒன்று கேட்டிருக்கேன் மூணே மூணு சூளுரை தான் சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்லி வச்சுருக்கிறோம் அதை நம்ம கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறோம் படிக்க மாட்டேங்கிறோம் ஸோ 52 போதும்ப்பா கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது எது அப்படி சொல்லி கேட்டிருக்கான் காந்தியடிகளோட மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற சொற்பொழிவு எது அப்படி சொல்லி கேட்டிருக்கான் ஸோ பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவா தண்டி யாத்திரை சொற்பொழிவா முதல் வட்டமேசை மாநாடு சொற்பொழிவா வெள்ளையனே வெளியேறு இயக்க சொற்பொழிவா பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவு நல்லா சொல்லுங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சரி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு படிச்சிருக்கிறோம் பனாரஸ் 19 சொல்றாரு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர்கள் மதன் மோகன் மாளவியா அன்னி பெசன்ட் அம்மையார் மதன் மோகன் மாளவியா அன்னி பெசன்ட் அம்மையார் படிச்சவங்க எவ்வளவு பேரு இங்க பாருங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் படிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் பங்கு பெற்று பரீட்சையில் பாஸ் ஆக போகிறது சிலர் தான் நிச்சயமாக மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஞாபகம் வச்சுக்கிறோம் கேதார் எப்பப்பா 19 17 கேதார் 19 18 தான் கேதார் 19 18 தான் கேதார் 19 17 என்ன சம்பரான் என்னங்க சம்பரான் இந்த டெஸ்ட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு இருக்குல்ல ஏர்லி அஜிடேஷன்
ஏர்லி அஜிடேஷன்ல கேட்டிருப்பாங்கல்ல சந்தல் கிளர்ச்சி எப்ப அப்படினு சொல்லி கேட்பாங்க மாப்பிளா கிளர்ச்சி எப்பனு சொல்லி கேட்பாங்க கோண்டு கிளர்ச்சி எப்பனு கேட்பாங்க முண்டா கிளர்ச்சி எப்பனு கேட்பாங்க கிளர்ச்சிகள் ரெண்டு பேர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷெட்யூல் டிரைப் அதுக்கு அப்புறம் வந்து பீசன்ஸ் விவசாயிகள் ஏர்லி அப்டேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் வேலூர் புரட்சி 1857 சோ ஜூன் 23 ஆம் தேதி என்ன நம்ம 1806 ஜூலை 10 1806 ஜூலை 10 1857 மே 10 1857 மே 10 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி 1757 ஜூன் 23 பிளாசி போர் 1757 ஜூன் 23 என்னது பிளாசி போர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் பிளாசி போர் மூளுவதற்கான காரணம் இருட்டறை துயர சம்பவம் இருட்டறை துயர சம்பவம் யார் அடைச்சு வச்சா சிராஜ் உத்தௌலா சிராஜ் உத்தௌலா எத்தனை பேர் அரைச்சு வச்சாரு 144 பேர்ல எத்தனை பேர் பிழைச்சதா சொல்லப்படுது ஒன்லி 23 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வைக்கிறாங்க சில ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நாலு ஆப்ஷனையும் பார்ப்போம் தண்டி யாத்திரா அப்படின்னு சொன்னாங்க எந்த சூர்யா தண்டி யாத்திரா எந்த நாளில் தொடங்குச்சு எந்த நாளில் முடிஞ்சு மார்ச் 12 ஏப்ரல் 6 மார்ச் 12 ஏப்ரல் 6 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் தண்டி யாத்திரா சோ சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும் சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும் கேரளாவில யாரு கேளப்பன் ஆந்திரால யாரு டி பிரகாசம் தமிழ்நாட்டுல யாரு ராஜாஜி வடந்தியால யாரு கானப்துல் கபார்கான் வாயத்தரம் சொல்லுப்பா தம்பி கானப்துல் கபார்கான் வாயத்தரம் சொல்லி பாருங்க இல்லைன்னா வரவே வராது தயவு செய்து நல்லா படிங்க மறுபடி மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான இவ்வளோ எஃபர்ட் போட்டால் தான் நீங்கள் ரிசல்ட் அடிக்க முடியும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ் உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்கிறதோ பேப்பரில் இருக்கிறதோ உங்களுக்கு உங்களை பரிச்சையில் வெற்றியை தராது நமக்குள்ளே வரணும் திரும்ப திரும்ப அதுக்காக தான் இந்த குவிஸ்லாம் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறது சிறப்பு வகுப்பு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த சிறப்பு வகுப்பு இப்போ நடத்திட்டு இருக்கிறது அதுக்காக தான் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம் நமக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா நம்ம நடத்தி வச்சுருக்கிறோம் கார்த்திகாலாம் அதை பார்க்கணும் இந்த அகாடமியில் தொடர்றதா இல்லையா ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம் நம்ம ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுறோம் இவங்க நடத்துறது வந்திருக்கா வரலையா இல்லைன்னா ஓடி போயிடணும் நல்ல அகாடமியில் போய் சேர்ந்துடணும் என்னப்பா கார்த்தி 3 வருஷம் ஆச்சு நல்ல அகாடமியில் தானே திறந்துட்டு இருக்க இல்லையா இல்லை இன்னும் செக் பண்ணிட்டே இருக்கியா பத்தாவது இன்னும் இன்னும் ஒன்றை எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்கணும் 1 வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு ஒரு வேலை கூடி போயிருங்க ஒரே வருஷம் தான் எதிர்பார்த்துட்டு வேலை கூடி போயிருங்க இல்லை இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள் எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் நான் எதுக்காக அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுறேன் தெரியுமா ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணுறவர் இந்த கொஸ்டின் என்ன இது நடத்தவே இல்லை இப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கணும் யோசிக்கணும் நம்மளும் உழைக்கணும் அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை காமிச்சு கொடுக்குறது இல்லைனா இப்படி தான்ப்பா வரும்னு அசம்ஷன் சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் முழிச்சு நிற்கக்கூடாது என்னப்பா வீணாக போய் உட்காந்துடக்கூடாது அப்போ தண்டி எப்போ சொன்னேன் 19:30 மார்ச் 12 ஏப்ரல் 6 மார்ச் 12 ஏப்ரல் 6 உப்புல வந்து வச்சுருக்கான் பாருங்கள் வரியே உப்புல என்ன ரெண்டு விஷயம் இருக்குது சும்மா ஜென்ரலாக உப்பு போடாமல் சாப்பிட்டா ரோசம் வராது இன்னொன்று உப்பு போடாமல் சாப்பிட முடியாது எப்படி இருந்தாலும் வரி கட்டி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் வரி கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற உப்பு காய்ச்சுதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ரைட் அடுத்து கொடுத்துருக்காரு அதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆமாம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ சேம் இயர் தான் 19:30 3:32 மூணுலையும் கலந்துக்கிட்டவர் அம்பேத்கர் ரெண்டில் மட்டும் கலந்துக்கிட்டவர் காந்திஜி ரெண்டாவது மட்டும் கலந்துக்கிட்டவர் யாரு காந்திஜி மூணுமே கலந்துக்கிட்டவர் ரெட்டமலை சீனிவாசன் அதில் கலந்துக்கிட்டாரா கலந்துக்கிட்டாரு ரெட்டமலை சீனிவாசன் தம்பி கேட்டு வச்சுங்க நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் சும்மா கேட்டு வச்சே வாங்க இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இருக்கும் தயவுசெய்து போய் பாருங்கள் தம்பி கார்த்தி என்னை கோவப்படுத்தாதப்பா திரும்ப திரும்ப ஆமாம் பார்க்கலன்னு சொல்லாத இடத்துலாம் பார்க்காதெல்லாம் வராதே காலையில் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு பார்க்கல அது அசால்ட்ட கை தூக்குறேன் எதையெல்லாம் பார்த்தேன் ஷெட்யூல் போட்டது இப்போ 9:30 அப்போ 6:30 நல்லா தூக்கத்தில் இருந்திருக்க நீ 6:30 பார்த்துருக்குறேன் சரி 9:30 அனுப்பும் போலே ஏதாவது அந்த 6:30 முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துருக்கலாமே முத முத நம்ம வந்து நம்ம அகாடமியில் ஏதாவது ஒன்று அனுப்பியிருந்தால் தயவுசெய்து பாருங்கப்பா தயவுசெய்து பாருங்கள் நல்ல விஷயம் தான் அனுப்புவோம் குரு 4 அப்படிங்கிறது வந்து இப்போ குரு 4 பற்றி ஒன்று அனுப்பியிருந்தோமா இல்லையா பார்த்தீங்களா பார்க்கலையா குரு 4 பற்றி ஒரு படம் அனுப்பியிருந்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விண்கலம் ஏவப்பட்டதுலேருந்து ஒன்று அனுப்பியிருந்தேன் 2 படம் தான் ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பாருங்கள் தெண்டில் இன்ஸ்டாகிராமோட ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் யூடியூப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் தெரியாதவங்க யூடியூப்னு ஒன்று இருக்குது தெண்டில் இன்ஸ்டாகிராமிக்கு அதெல்லாம் பாருங்கள் டெலகிராம்னு ஒன்று இருக்குது இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது அதை விட முக்கியமாக தெண்டில் ஐஏஎஸ் அகாடமி www.tendilaiasacademy.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது
தென்றல் ஐஏஎஸ் அகாடமி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்டேஷனுக்காக நான் கேட்குறேன், அப்டேஷன்ஸ் இருக்குது கேட்குறேன். சரி, அப்போ முதல் ஆட்டோமேஷன் நாடு 19:30 நாலாவது ஆப்ஷனில் இருக்கிறது குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 19:42 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. செய் அல்லது செத்து மடி அப்படி எழுது. செய் அல்லது செத்து மடி, அது என்ன செய்யணும் நான் இங்கே சொல்கிறேன். டூ ஆர் டை, வாழ்வா சாவா போராட்டம் தான், அதுக்காக செத்துடக்கூடாது. புரியுதா? நம்ம எங்கே சாக போகிறோம், மற்றவனை தான் சாவடிப்போம், மற்றவனை தான் சாவடிப்போம். செய் அல்லது செத்து மடி மிஷன் 2022, டிஎன்பிஎஸ்சி மிஷன் 2022, டூ ஆர் டை எழுதி வச்சுங்க உங்கள் முதல் பக்கத்தில். செய் அல்லது செத்து மடி. அது வரைக்கும் அகிம்சையில் பேசிகிட்டு இருந்தவர் ஸோ ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாருன்னா, இது வரைக்கும் சோம்பி அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தோன்னா கால்ஃபார் வந்தவனையாவது எந்திரிச்சிருங்க, கால்ஃபார் வந்தவனையாவது எந்திரிச்சு கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக படிங்க. 53வது கேள்வி, 19:39 தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ், 19:39 தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவரானார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட்டாபி சீதாராமையா. யார்ப்பா? பட்டாபி சீதாராமையா. 19:38 ஹரிபுரா. 19:39 திரிபுரா. என்ன தங்க பாண்டியன் சொல்லுப்பா. இப்போ நான் பேசின கடைசியாக பேசின இரு வார்த்தைகள் ஹரிபுரா திரிபுரா. இயர் 38 ஹரிபுரா, 39 திரிபுரா. யாரை எதிர்த்து? பட்டாபி சீதாராமையா. பட்டாபி அம்மா சொல்லுங்க, நீங்கள் உங்கள் பேர் சிகப்பி பக்கத்தில் உங்கள் பேர் பெரிய பிரியதர்ஷினி சொல்லுங்கள். ஆக்சுவலாக பட்டாபி சீதாராமையா பாலிட்டியில் எங்கே சம்மந்தப்படுறாரு? பட்டாபி சீதாராமையா எங்கேயுமே சம்மந்தப்பட ஜேவிபி கமிட்டி. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஜேவிபி கமிட்டி தங்க பாண்டியன், கங்க்ராட்ஸ். ஜேவிபி கமிட்டி 19:48 எஸ்கே தார் கமிட்டி 19:48 பசரலில் கமிஷன் 19:53 இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நீங்களும் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏற்றணும், உள்ளுக்கில் ஏற்றணும். திரும்ப கேட்டால் சொல்லணும், பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொன்னாவே 19:39 ஹரிபுரா செஷன், சாரி திரிபுரா செஷன். என்ன செஷன்? திரிபுரா செஷன். யாரோட ஆதரவாளர்? காந்திஜியோட ஆதரவாளர். காந்திஜியோட அரசியல் குறியாரு கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே இறந்த ஆண்டியது 19:15 அவர் பிப்ரவரி, 19:15 பிப்ரவரி. ஜனவரியில் 9ஆம் தேதி ஒரு வருவார், பிப்ரவரியில் அவர் இறந்துருவார். யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அவரோட சொற்பொழிவுலாம் ரொம்ப முக்கியமான சொற்பொழிவு, சரியா? ஞாபகம் வச்சுங்க. 53வது கேள்வி போயிடுவோம். ஸோ ரிசர்ச் அசிஸ்டன்ட், 53வது கேள்வி. ஏரியா மட்டும் கூட எழுதி வச்சுக்கலாம். 53 சொல்லியாச்சு, 53 தான் சொல்லிட்டேன், 54 போவோம். 54வது கேள்வி, சத்யேந்திரநாத் தாகூர் அப்படி அவரை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தாகூர் அப்படிங்கிறவரை உங்களுக்கு தெரியும், தேவேந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியும், சுரேந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியும். அப்போ சத்யேந்திரநாத் தாகூர் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவர். சரியா தவறா? சரி. யாரோட பிரதர்? ரவீந்திரநாத் தாகூருடைய பிரதர். யாரோட பிரதர்? ரவீந்திரநாத் தாகூர். அவரை என்ன கேட்குறான்னா, எந்த வருஷம் பாஸ் பண்ணாருன்னு கேட்குறான். சூப்பருங்க. 1863 விவேகானந்தர் பிறந்த வருஷம், 1863 ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ராபர்ட் பூட் புரூஸ்ட் கை கொடுறைய கண்டுபிடிச்ச வருஷம் சொல்லுமா? 1863 சொல்லி பார்க்கணும். மூணு விஷயம் சொல்லுங்க. பேர் புனிதா, புனிதா சொல்லுமா? அந்த மூணு விஷயம், 1863 மூணு விஷயம் அங்கே பார்க்கக்கூடாது. 1863 விவேகானந்தர் பிறந்தது, அதே மாதிரி ராபர்ட் பூட் புரூஸ்ட் கை கொடறையை கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் இவர் தேர்வு எழுதி பாஸ் பண்ணது, தேர்வு எழுதி பாஸ் பண்ணது. முதன் முதல்ல ஐசிஎஸ் பாஸ் பண்ணவர். ஐசிஎஸ் இப்போ தான் வந்து யூபிஎஸ்சி, முன்னாடி வந்து ஐசிஎஸ், சரியா? இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். சொல்லுங்கள், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். அதை பாஸ் பண்ண முதல் இந்தியர் யாரா? சத்யேந்திரநாத் தாகூர். பேசுங்க. 1863 ஞாபகம் வச்சுங்க. கேள்வி நம்பர் 55, சுயமரியாதை இயக்கத்தின், சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம் சொன்னோம்? 19:25 சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சியிலும் வளர்ச்சியிலும் இரண்டு கட்டம் உண்டு. சுயமரியாதை இதில் எழுச்சியில் வளர்ச்சியில் ரெண்டு கட்டம் உண்டு, இவற்றில் எது சரியானவை? பகுத்தறிவுவாதம் நாத்திகம். பகுத்தறிவுவாதம் நாத்திகம். ஸோ ஒன்று மட்டும் சரியா, ரெண்டும் சரியா, ஒன்று ரெண்டு சரியா, எதுவும் இல்லையா? ஒன்று மட்டும் சரியா? ஏன் நாத்திகம் இல்லையா? கடவுள் எதிர்ப்பு இருந்துச்சு, பகுத்தறிவு இருந்துச்சுனாவே கடவுள் எதிர்ப்பு இருக்கும், பகுத்தறிவு இருந்துச்சுனாவே கடவுள் எதிர்ப்பு இருக்கும், ரெண்டுமே சரி. நாத்திகம்ங்கிறது பகுத்தறிவுக்கு ஆதரவானது தானப்பா? ஆமாவா இல்லையா? எந்த வருஷம்? 19:25 யாரு? பெரியா. இதே வருஷம் இன்னொன்று என்னது?
ஆர்எஸ்எஸ் என்னங்க ஆர்எஸ்எஸ் பகுத்தறிவுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் சரியா அது ஆத்திகம் இது நாத்திகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க ஆர்எஸ்எஸ்னா என்ன ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னாவே ராஷ்ட்ரிய சுயம் சேவக் அப்படிங்கிறது 56வது கேள்வி பார்ப்போம் 56வது கேள்வி கேள்வி எப்படி கேட்டிருக்கான் பாருங்க வெறும் சுயமரியாதை இயக்கன்னு கேட்கல சரியா புரிஞ்சு படித்தாதான் இந்த பகுத்தறிவு மட்டும் அடிச்சுட்டு வந்தோம்னா போச்சு ஆன்சர் போச்சு நாத்திகம்னா என்னென்ன தெரியாமல் இருந்தோம்னா நாத்திகவாதி ஒய் ஐ பிகேம் நாத்தி ஏத்திஸ்டா நாத்திஸ்டா ஏத்திஸ்ட் யார் சொன்னா யார் எழுத புத்தகம் பகத்சிங் எழுதின நூல் பகத்சிங்க எழுதின நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும் ஸோ 56வது கேள்வி 56 நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் 10:30 நம்ம முடிச்சிருவோம் அடுத்த அரை மணி நேரம் வினாடி இது சாரி கரண்ட் பேஸ் பார்ப்போம் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும் கீழ்கண்டவடியில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்று எது திருச்சி பிரகடனம் 8வது யூனிட் தான் ஆமாம் தவறானது எதுன்னு கேட்குறேன் சரியானதை சொல்லக்கூடாது திருச்சி பிரகடனம்ன்றதுல தவறானது எதுன்னு கேட்குறான் இப்பிரகடனம் மருதுபாண்டியர்களே வெளியிடப்பட்டது இது சரி ஆனால் இந்த கொஸ்டினோட ஆன்சர் கிடையாது இது தவறானது எதுன்னு கேட்குறான் 2 இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது அதுக்காக தானே இந்த பிரகடனமே சரி அப்போ இது வந்து இந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்காது பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லைன்ற இதுதான் தவறு அமைஞ்சிச்சு சரியா அமைஞ்சிச்சு அப்போ யார் திருச்சி பிரகடனம்னா யார் மருது சகோதரர்கள் பெரிய மருது பிறந்த வருஷம் தம்பி 17 48 அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு யார் 17 53 யார் சின்ன மருது யார்கிட்ட வந்து படைத்தலைவர்களாக இருந்தாங்க முத்துவடுகநாதர் இறந்த பிறகு யார்கிட்ட வேலு நாச்சியார் அப்படிங்கிறது இவங்க தூக்கிடப்பட்ட வருடம் 18 01 அக்டோபர் 24 ஐநா சபை அக்டோபர் 24 ஆனால் கையெழுத்து போட்டது அக்டோபர் 30 இந்தியா கையெழுத்துட்டது 50 நாடுகள் கையெழுத்து போட்டது வச்சது சார்ட்டர் டே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ 56வது கேள்வி இது வரைக்கும் கஷ்டமான கேள்வி இல்லையே ஏதாவது கஷ்டமான கேள்வி இருக்கா ரீச் ஆகாத கொஸ்டின்ஸ் இருக்கா ஆனால் முழு கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கிறோம் சரியா 57 பாருங்க ஈஸியான கொஸ்டின் 57 சிகப்பி அடிமா சிகப்பி ட்ரை பண்ணுப்பா 57 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்குறேன் பகுருதீன் தயாப்ஜி எந்த ஊரில் சென்னை 1000 விளக்குலையா ஸ்பெசிஃபிக்கா ஓ சென்னை 1000 விளக்குன்னு சொன்னாங்க சென்னையில் நடந்துச்சு குட் 1886 தாதாபாய் சாரி பகருதீன் தயாப்ஜி முதல் முஸ்லீம் ரூலர் யார் முஸ்லீம் லீடர் வந்து பகருதீன் தயாப்ஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் 3வது மாநாடு எந்த வருஷம் நடந்துச்சு ஹரி 86 அப்படின்னு சொன்னால் அது கல்கட்டாவில் 86 கல்கட்டாவில் அது தாதாபாய் நவ்ரோஜி 87 தான் மெட்ராஸில் யார் பகருதீன் தயாப்ஜி அப்போ ஆப்ஷன் ஏஓ கியூம் கேட்குறான் ஏஓ கியூம் அப்படிங்கிறது ஒரு இதில் கூட இல்லை அவர் வந்து உருவாக்குனவர் ஆலன் ஆக்டோவியன் கியூம் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன் 19 17 அன்னி பெசன்ட் அதுக்கப்புறம் பகருதீன் தயாப்ஜி கொடுக்குறாங்க இதுதான் ஆன்சர் பகருதீன் தயாப்ஜி முதல் முஸ்லீம் அதே மாதிரி தாதாபாய் நவரோஜி கொடுக்குறாங்க ஹரி தாதாபாய் நவரோஜி தான் 1886 அது கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் என்னப்பா கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் பின் ஒரு நோட்டில் எது கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் நடைபெறலன்னு கேட்பேன் எத்தனை கல்கட்டா நடந்திருக்கு எத்தனையில் எது அதிகமாக நடந்திருக்கு எது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் நடந்திருக்கு எது வந்து பார்த்தீங்க இப்படிலாம் கேட்பாங்க எப்போ நடக்கலை எப்போ பெண் இருந்தாங்க எப்போ தலைவர்கள் முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க நேரு எத்தனை இதில் தலைவராகிட்டுறாரு இப்படிலாம் கேட்பாங்க அப்போ நல்லா நுணுக்கமாக படிச்சிருந்தால் தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் என்ன பண்ணித்தா 1887 எங்கே என்ன இப்படி ஆ சென்னை மெட்ராஸில் யார் யாருடைய தலைமையில் பகருதீன் தயாப்ஜி சூப்பர் பகருதீன் தயாப்ஜி முதல் முஸ்லீம் யார் முதல் ஆங்கிலேயர் யார் கல்பனாவுக்கு இந்த கேள்வி கல்பனா ஸோ ரெண்டு கல்பனாவில் பெரிய கல்பனா அண்ணே பெரிய கல்பனா சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அவர் பேர் எந்த ஊர் கேட்கல சார் ஜியூலே சூப்பர் ஆ எந்த வருஷம் எந்த ஊர் அலகாபாத்திலானே அலகாபாத்தில் எந்த வருஷம் 1888 ப்ளீஸ் கிளாப் ஹேண்ட்ஸ் நல்லா கிளாப் பண்ணுங்க
1888 அலகாபாத்தில் சார் ஜியூலே அப்படிங்கிற ஒரு முதல் ஆங்கிலேயர் அனிபசன் எப்பன்னு பார்த்தோம் 19 17 சரோஜினாய்டு எப்பன்னு பார்த்தோம் 19 25 கான்பூர் செஷன் என்ன செஷன் ஆமாம் கான்பூர் செஷன் தான் இவங்க தான் கல்கட்டா செஷன் ராகுல் சொல்லுப்பா கான்பூரில் யார் 1857 கான்பூருக்கு தலைமையேற்றவர் யார் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் கான்பூரில் நானா சாஹிப் தாந்தியா தோபே நானா சாஹிப் தாந்தியா தோபே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நானா சாஹிப் தாந்தியா தோபே தம்பி பக்கத்தில் போலீஸ்கார தம்பி சொல்லு ஆக்சுவலாக வந்து கான்பூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்கு சாதாரண விஷயம் உத்தரகாண்டா உத்தரப்பிரதேசம் தான் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை கட்ட தேர்தல் 7 கட்ட தேர்தல் என்னங்க 7 கட்ட தேர்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மணிப்பூரில் எவ்வளோ தொகுதி நேத்தானப்பா பார்த்தோம் மணிப்பூரில் என்ன அப்படியே ஒத்தைய ரெட்ட போகிறீங்க 60 70 கோவாவில் 40 மணிப்பூரில் 60 மணிப்பூரில் 60 டெல்லியில் தான் 70 புதுச்சேரியில் 30 புதுச்சேரியில் 30 பீகாரில் 243 தமிழ்நாட்டில் 234 அதிகபட்சம் யார் உத்தரப்பிரதேஷ் 403 எத்தனை மாவட்டம் 75 மாவட்டம் எத்தனை லோக்சபா 80 ராஜ்யசபா 31 கோவா பற்றி ஃபுல்லாக பார்த்தோம்ல இன்றைக்கி மணிப்பூரை பற்றி நான் கேள்வி கேட்பேன் மணிப்பூரை பற்றி எழுதியிருக்கு சரியா மணிப்பூரை பற்றி எழுதியிருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஃபாதர்ஸ் யார் ஒவ்வொரு அந்த இயல்களோட ஃபாதர்ஸ் யார் இதெல்லாம் நோட் பண்ணிடணும் போர்டில் இருக்கிறத நோட் பண்ணணும் அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைண்டில் ஏற்றணும் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் 58வது கேள்வி 58 கேட்டிருக்கான் திருநங்கைகளை பற்றி திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் திருநங்கைகளை பற்றி நம்ம நிறைய நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக வந்து யார் முதல் எஸ்ஐ அப்படிலாம் பார்த்துருக்குறோம் முதல் காவலர் யார் எங்கே பணியாற்றினாங்க பார்த்துருக்கோமா இல்லையா இதெல்லாம் பார்த்துருக்குறோம் திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார் ராஜேந்திரன் நா காமராசன் மு மேத்தா அப்துல் ரஹ்மான் தெரியல நா காமராசன் யாருப்பா நா காமராசன் கருப்பு மலர்கள் யார் கண்ணீர் பூக்கள் யார் மேத்தா கண்ணீர் பூக்கள் யார் கருப்பு மலர்கள் வந்து நா காமராசன் நா காமராசன் ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணீர் பூக்கள் யார் மு மேத்தா உறங்கு மலகி யார் அப்துல் ரஹ்மான் உறங்கு மலகி யார் அப்துல் ரஹ்மான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரத்தி போகும் வேறதோ பணத்தி போகும் வேறதோ சொன்னா நடனா உறங்கு மலைகள் இடம்பெற்றது தான் சொன்னேன் பரத்தி பரத்தி அப்படின்னு சொல்கிறது பரத்தி போகும் ஏதோ பணத்தி போகும் வேறதோ பணக்கார பொண்ணாக இருந்தாலும் சரி பரத்தி பொண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் போகம் ஒன்று தான்ப்பா இதில் என்ன உயர்வு தாழ்வு பாராட்டுற நீ அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் சில ஞாபகம் வச்சுக்க முக்கியமானது 58 59 ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் யார் ஆபுத்திரன் கதைனாவே எந்த எந்த நூலில் படித்தோம் மணிமேகலை நல்லா சொல்லுங்க மணிமேகலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆபுத்திரன் அப்படிங்கிறது யாரை மேரேஜ் பண்ண விரும்பினார் ஆபுத்திரன் விரும்பினாரா இல்லை 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 சாரி ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் யார் சிந்தாதேவி யாருப்பா சிந்தாதேவி ஞாபகம் வச்சுங்க ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் சிந்தாதேவி மணிமேகலா தெய்வமா கண்ணகியா மாதவியா விடை தெரியலையா ஸோ சிந்தாதேவி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ரொம்ப முக்கியமானது 60வது கேள்வி 60 கீழ்காண்பனவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் எதுன்னு கேட்குறேன் நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னாவே எங்கே வருவார் நாயன்மார்களில் ஒருத்தர் ஆமாம் ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் அப்படிங்கிற ஆழ்வார்னு சொல்லியாச்சு அப்புறம் நாயன்மார்ன்றீங்க அதுக்கு ஆப்போசிட் தானே இது வடகலை தென்களை புரிஞ்சுக்கணும் 63 நாயன்மார்கள் அருளியது தான் இது 12 திருமுறைகள் ஆழ்வார்கள் அருளியது தான் இது 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் நூற்றுக்கணக்கான தடவை சொல்லியிருக்கோம் நூற்றுக்கணக்கான தடவை முதல் 3 யார் திருஞான சம்பந்தர் அடுத்த 3 யார் திருநாவுக்கரசர் 7 யார் சுந்தரர் சரியா அதே மாதிரி திருமந்திரம் அப்படிங்கிறது யார் திருமூலர் திருவாசகம் யார் மாணிக்கவாசகர் திருக்குறள் ஆங்கிலத்தில் மட்டும் எத்தனை பேர் உலகநாதன் 40 பேருக்கு மேலே என்னங்க 40 பேருக்கு மேலே எந்த 2 பழம் சொல்லியிருந்தாங்க நெருஞ்சி பழம் நான் ஒரே ஒரு பழம் தான் நெருஞ்சி பழம் என்ன பழம் 2 பூ அனிச்சம்பூ குவளைப்பூ அனிச்சம்பூ வரலாம் 60வது கொஸ்டின் அப்போ திருநங்கை சாரி 60வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கீழ்காணப்பட்ட நம்மாழ்வார் பாடாத நூல் திருவிருத்தம் நான்முகன் திருவந்தாதி
பெரிய திருவந்தாதி திருவாய் மொழி யார் இதுல எது நம்மாழ்வார் பாடாத நூல் திருவிருத்தமா நான்முகன் திருவந்தாதியா பெரிய திருவந்தாதியா திருவாய் மொழி ஆக்சுவலா திருவாய் மொழி வந்து ஆண்டல் இல்லையா நாச்சியார் திருமொழி தானா சாரி நாச்சியார் திருமொழி தான் அவங்க திருவாய் மொழி அவங்க அவரோடு தான் அவரோடு தான் ஸோ இதில் பாடாதது நான்முகன் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி அந்தாதி ஸோ நான்முகன் திருவந்தாதி நம்மாழ்வார் பாடாத நூல் அப்படிங்கிறது ஸோ 60 கேள்விகள் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு கிளாஸ் ஓவர் போதும் 60 கொஸ்டின் பார்த்துருக்கோம்னு வச்சுங்க 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இன்றைக்கி 50லேருந்து 10 ஆனால் அநேக விஷயம் பேசியிருக்கோம் 60 அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க 60 கேள்வி இன்னொரு 40 கேள்வி இன்னொரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் 60 கேள்வி பார்த்தாச்சு எதுலப்பா ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது எந்த தேதியில் நடந்துச்சு ஜனவரி 22 தினமணி பார்க்கலாம் முதல் பக்க செய்தி நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி இதான் முதல் பக்க செய்தி என்ன தென்றல் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி டிஇடி போலீஸ் எஸ்எஸ்சியில் 50,000 வேகன்சிஸ் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சிகள் ஸோ ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் தினமணியோட முதல் பக்க செய்தியில் முதல் பக்கத்திலே தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட விளம்பரம் வந்திருக்கு எழுதி வச்சுங்க கோவா பேரவை தேர்தல் கோவாவில் சட்டமன்ற தேர்தல் கோவாவில் சட்டமன்ற தேர்தல் 79% வாக்குப்பதிவு 79% நல்ல ஜனநாயகம் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் வெறும் 50-60 தேர்ந்தெடுக்க முடியாது 79% வாக்குப்பதிவு உத்தரகாண்டில் 62.5 உத்தரகாண்ட் எத்தனை தொகுதி பார்த்தோம் 70 தொகுதி சொல்லுங்கள் 70 தொகுதி உத்தரகாண்டில் மணிப்பூரில் எவ்வளோ பார்த்தோம் 60 மணிப்பூரில் 60 கோவாவில் 40 கோவாவில் என்னப்பா 40 இது வந்து இடங்கள் ஸோ உத்தரகாண்டில் 62.5% வாக்கு ஊபி 60% ஊபியில் 60% உத்தரகாண்ட் முதல்வர் எழுதி வச்சுங்க ஏற்கனவே இருந்தவர் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி புஷ்கர் சிங் தாமி ஏற்கனவே இருந்தவர் புஷ்கர் சிங் தாமி ஸோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்பு நேற்றைய தினத்தில் ஸோ நேற்று வந்து பதவியேற்றுட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆளுநர் மாளிகையில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட முனீஸ்வர்நாத் பண்டாரிக்கு கீழடி ஆய்வு தொடர்பான புத்தகத்தை வழங்கி வாழ்த்து தெரிவித்த முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கீழடி அகழ்வாய்வு எத்தனாவது கட்ட அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு 8வது கட்ட அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் இருக்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் பார்த்தோம் 4 இடங்கள் மணலூர் அகரம் கொந்தகை கீழடி இதெல்லாம் அகழ்வாய்வுகளை பற்றி மெயின்ஸில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுத தெரியணும் எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க யார் யார் அதுக்கு பொறுப்பேற்று இருந்தாங்க ஏன்னா முதல் அகழ்வாய்வு எப்போ தொடங்குச்சு 8வது அகழ்வாய்வு எப்போ தொடங்குச்சு எப்போ முடிஞ்சு எத்தனை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பரப்பளவில் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா எழுதணும் வெறுமனே படிச்சு போகக்கூடாதுண்ணே இப்போ முனீஸ்வர்நாத் பண்டாரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அடுத்து என்ம செலவாணி ஆர்பிஐயுடன் மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனை என்ம செலவாணி என்ன பார்த்தோம் கிரிப்டோ கரன்சி என்ன சொல்லுங்கள் கிரிப்டோ கரன்சி பணவீக்கம் இறங்கும் முகத்தில் உள்ளது ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த தாஸ் பணவீக்கம் படித்தோமா இந்த டெஸ்ட்டுக்கு தான் படித்தோமா பணவீக்கம் அப்படிங்கிறதுல ப்ராடக்ட் எப்படி இருக்கும் குறைவாக இருக்கும் விலைவாசி எப்படி இருக்கும் ஓட்டத்தின் அடிப்படையில் எத்தனை பார்த்தோம் 4 முதல்ல தவழ்றது நகர்றது நடக்கிறது ஓடுறது வேகமாக ஓடுறது அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் பணவீக்கம் அப்படிங்கிறது வாங்கினவனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா கொண்டாட்டம் வாங்கினவனுக்கு கொண்டாட்டம் கொடுத்தவனுக்கு தான் திண்டாட்டம் முதலீட்டாளர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா அதை சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கணும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு வைக்கிறது பண அளிப்புங்கிறது என்ன மாதிரி பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஸோ முதல் பக்க செய்தியில் கோவா பேரவைத் தேர்தலில் 79% வாக்குப்பதிவு உத்தரகாண்டில் 62.5% ஊபியில் 60% ஸோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நேற்று பதவியேற்றார் முனீஸ்வர்நாத் பண்டாரி அவர்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் என்மச்செலாவணி ஆர்பிஐ டிஸ்கஷன் நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க பிப்ரவரி 19 வங்கிகளுக்கு விடுமுறையா 57 சீன செயலிகள் முடக்கம் எழுதி வச்சுங்க 57 சீன செயலிகள் சைனாவோட ஆப் ஸோ 54 வந்து முடக்கம் கூகுள் விளக்கம் ஸோ அடித்தட்டு மக்களுக்கு நீதி கிடைக்க பாடுபடுவேன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார் அடித்தட்டு மக்களுக்கு நீதி கிடைக்க பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தஞ்சாவூர் மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அனுமதி
ஸோ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை யாருப்பா தலைமை நீதிபதி என் வி ரமணா எத்தனையாவது 48வது முதல் நபர் கல்கட்டாவில் இருந்தபோது யார் சார் எலிசா இம்பே சார் எலிசா இம்பே சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்த யார் ஹெச் ஜே கானியா ஹரிலால் ஜே ஹானியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அடுத்து வச்சுங்க ஏர் இண்டியா ஏர் இண்டியா ஸோ ஏர் இண்டியாவோட நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் ஏர் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டரா இல்கர் ஐசி நியமனம் இல்கர் ஐசி சரி இதை யார் வாங்கிட்டாப்ப ஏர் இண்டியாவை டாடா டாடா சன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டாடா சன்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க ஸோ ஏர் இண்டியாவோட நிர்வாக இயக்குநராக இல்கர் ஐசி நியமனம் இல்கர் ஐசி இல்கர் ஐசி அப்படிங்கிறது நியமனம் குரூப் ஃபோர் தேர்வு காலியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு குரூப் ஃபோர் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தேர்ட் பீஸ் ஸோ செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது இது குறித்து பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட செய்தி குரூப் ஃபோர் பிரிவில் காலியாக இருந்த இடங்களுக்கு கடந்த 2019 எழுத்து தேர்வு நடைபெற்றது எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் விவரங்கள் அதே ஆண்டு நவம்பரில் வெளியானது இதைத் தொடர்ந்து காலிப்பெண்களுக்கு தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் காலியாக இருந்த இடங்களுக்கு மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு சென்னை பாரிமுனையில் உள்ள பணி எங்கே இருக்குது பாரிஸ் கார்னர் தான் இருக்குது எங்கே இருக்குது டிஎன்பிஎஸ்சி பாரிஸ் கார்னர் அந்த இடத்துக்கெலாம் போகணும் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி நின்று நம்முடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஃபோட்டோ போடணும் அப்படிலாம் அந்த கனவு இருக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட டிஎன்யூஎஸ்ஆர்பி நான் போய் நின்று அதை வாங்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி நின்று வாங்கணும் ஒரு வங்கி தேர்வில் நான் மாதிரி இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு இந்தியன் பேங்க் முன்னாடி நான் வாங்கணும் அப்படின்னு அந்த இலக்கோடு இருக்கணும் அதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஒரே குறிக்கோள் இருக்கணும் ஒரே குறிக்கோள் ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சீக்கிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் சரி அடுத்து என்ன சார் முக்கியமான செய்திகள் இந்த பேப்பரில் எழுதி வச்சுங்க பிலிப்பைன்ஸ் வெளியுறவு அமைச்சருடன் எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே ஆஸ்திரேலியா போனார்னு சொன்னோம் இல்லையா ஆஸ்திரேலியா போனார் இப்போ பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸுக்கு முதல் முறையாக ஜெய்சங்கர் 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸோட தலைநகரம் எது மணிலா நல்லா சொல்லுங்க மணிலா ஆசியாவுடைய நோபல் பிரைஸ் எது ராம் மக்சஸே விருது ராமன் மக்சஸே விருது எந்த நாடு தான் வழங்குறா பிலிப்பைன்ஸ் தான் என்ன நாடு வழங்குது பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எந்த மொழிச்சல் பிலிப்பைன்ஸ் தான் எதுங்க பிலிப்பைன்ஸ் ஐசக் அசிமோ ஐசக் அசிமோ அவர் தான் ரோபோட்டிக்ஸோட ஃபாதர் ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க அழுக்கா இருக்கா அல்சர் சாரின் தான் வருதா சரி வச்சுங்க அடுத்தது வச்சுங்க புல்வாமா தாக்குதல் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் புல்வாமா தாக்குதல் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் ஸோ 2019 நடந்துச்சு ஸோ புல்வாமா தாக்குதல் 2019 பிப்ரவரி 14 அப்படிங்கிறது 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதில் வந்து உயிரிழந்தாங்க 40 சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதான் சிஆர்பிஎஃப் எக்ஸ்பான்ஷன் கேட்டுருவாங்க எழுதி வச்சுங்க மறந்துடாதீங்க ஸோ புல்வாமா தாக்குதலில் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கு உண்டான நியூஸில் பஞ்சாபில் அடுத்து அமைவது பாஜக கூட்டணி ஆட்சி பஞ்சாபில் அடுத்து அமைவது பாஜக கூட்டணி ஆட்சி பிரதமர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு கருப்பு பணம் தொடர்பாக பிரதமர் பேச மறுப்பது ஏன் ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்கிறார் காங்கிரஸ் அதன் வழியில் செல்லட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மையார் பேசியிருக்கிறாங்க அப்படிலாம் வந்து காங்கிரஸை உதறி தள்ளிட்டுலாம் ஒரு சிலரை எதிர்க்க முடியாது ஸோ இங்கே வந்து எல்லோரும் கூடணும் மேற்கு வங்காளத்தில் 4 மாநகராட்சிகளை கைப்பற்றியது திரிணாமுல் காங்கிரஸ் 4 மாநகராட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும் மிஸ்டர் இளையராஜா சொல்லுங்கள் மேற்கு வங்காளம் பெங்கால் அப்படிங்கிற மாநகராட்சி எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தோம் ஃபஸ்ட்டு நமக்கு 16, 87, 88 சென்னை அதுக்கப்புறம் பாம்பே சும்மா ட்ரை பண்ணுங்கள் சரி தெரிஞ்சவங்க சொல்லலாம் 18 27 இல்லையா ஆனால் பண நடத்தியிருக்கோம்ல கார்த்திஸ்வரன் 39 வருஷம் கழிச்சு ஆமாம் 18 அது 67 68 அது ஸோ இது வந்து கண்டிப்பாக 18 27 இல்லை அப்படியே தான் பார்த்துக்கணும் இல்லை 18 30 பார்த்துங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஆனால் நீங்கள் என்னப்பா 17 இல்லை 18 இல்லை
17 சாதனை படைத்தார் எரின் ஜாக்சன். சாதனை படைத்தார் எரின் ஜாக்சன். யார் இந்த எரின் ஜாக்சன் பாப்போம். எரின் ஜாக்சன் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான ஸ்பீடு ஸ்கேட்டிங் விளையாட்டில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி மகளிருக்கான ஸ்பீடு ஸ்கேட்டிங் விளையாட்டில் அமெரிக்காவில் எரின் ஜாக்சன் தங்கப்பதக்கம் வென்றார். எரின் ஜாக்சன் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே போய் நடந்துட்டுருக்கு? பெய்ஜிங். நல்லா சொல்லுங்க, பெய்ஜிங். பதக்கப்பட்டியில் முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம். நல்லா சொல்லுங்க, இப்போ நார்வே வந்துருச்சு. இப்போ நார்வே திங்கக்கிழமை நிலவரப்படி நார்வே வந்துருச்சான். நார்வே 21 பதக்கங்களுடன் 9 தங்கம் 5 வெள்ளி 7 வெண்கலம் முதலிடத்திலும், ஜெர்மனி 15 பதக்கங்களுடன் 2வது இடத்துலையும் இருக்கான். முன்னுக்கு ஜெர்மனி இருந்துச்சு, இப்போ நார்வே. திங்கக்கிழமை நிலவரப்படி நார்வே வந்திருக்கு. நடுவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நார்வே அப்படிங்கிறது. சூரியன் உதிக்கும் நாடு எது? முதல்ல ஜப்பான். ஜப்பான் அப்படிங்கிறது. ஜப்பானோட 100வது பிரதமர் யார்? ஃபுமியோ கிஷிடோ. ஃபுமியோ கிஷிடோ அப்படிங்கிறது. ஏற்கனவே இருந்தவர் யார்? இப்போ 99. அவ்வளோதான், மறந்து போச்சா? 99 மறந்து போச்சு. 100 கிசாப் சர்ச்சை எந்த மாநிலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். கர்நாடகா. நல்லா சொல்லுங்க, கர்நாடகா. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது, COVID-19 ஒருபோதும் ஒழியாமல் போகலாம். விஞ்ஞானிகள் எச்சரிக்கை, COVID-19 ஒருபோதும் ஒழியாமல் போகலாம் அப்படிங்கிறது. 3 வயது குழந்தைகளுக்கு தடுப்பூசி ஹாங்காங் போடுங்க. 3 வயது குழந்தைகளுக்கு தடுப்பூசி ஹாங்காங். ஸோ ரஷ்யாவுக்கு உக்ரைன் அழைப்பு, அவசர பேச்சுவார்த்தை. ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சிரமம் முக்கியமானது. வெற்றிகரமாக விண்ணில் சீரி பாய்ந்தது PSLV C-52. நம்ம ஏற்கனவே நேத்தே பார்த்துட்டோம். C-52 எங்கேருந்து ஏவுனாங்க? சதீஷ் தவான் அப்படிங்கிறது ஸ்ரீஹரிகோட்டா. சதீஷ் தவான் ஸ்ரீஹரிகோட்டா. எவ்வளோ எவ்வளோ அந்தமாக இருக்கக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தோம். 500? எது படிச்சிங்களா? 1710 கிலோ. அது 17-10 கிலோ, 17-10 கிலோ அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதை இதை அனுப்புறதுல முதல் இஸ்ரோ தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம். சோம்நாத். என்னப்பா சோம்நாத்? படித்தது நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. சென்னை புத்தக சென்னை புத்தக கண்காட்சி நடக்குது. முதல்வர் நாளை தொடங்கி வைக்கிறார். 40,000 நுழைவுச்சீட்டுகள் விற்பனை. ஏற்கனவே 40,000 நுழைவுச்சீட்டுகள் விற்பனை ஆயிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது நடக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். 10:30 நான் சொன்னேன், முடிச்சிட்டேன். 10:30 ஆகுது என்னோடய வாட்சில். கால் மணி நேரம் பிரேக் சொன்னேன், கால் மணி நேரம் பிரேக். 11 மணிலேருந்து 12 வரைக்கும் டெஸ்ட்டு. 180 கேள்விகள், 180 கேள்விகள் 90 நிமிஷத்தில் அடிக்கணும். சரியா? 180 கேள்விகள் 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான் வேகமாக. ஸோ டக்கு 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 டக்குனு வேகமாக அடிச்சுட்டு போனோம். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு படிச்சுவாங்க. மா பிரேக்பா, உங்களுக்கு கரெக்டாக 11 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரீச் ஆயிடும் ஆன்லைனில் இருக்கு உங்களுக்கு. ஓகேப்பா.